ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் நிப்பாப்பாவுக்கு மொட்டடிச்சு காது குத்துறோம். அதுக்காக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. தமிழ் நிப்பாப்பாவுக்கும் மொட்டடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொட்டை அடித்தவரும் ரொம்ப பொறுமையாக அடித்தார். இப்போது மொட்டை அடித்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவள் மொட்டைக்கு வந்து சந்தனம் தேய்ச்சிட்ருக்கோம். சந்தனம் தேய்ச்சிட்ருக்கப்பையும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாள். ஸோ நாங்கள்லாம் சுற்றி உக்காந்து அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவளும் கிளாப் பண்ணிகிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் காது குத்துறதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். காது குத்துறவங்களும் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து பாப்பா ரொம்ப அழப்போகிறா, இவளை எப்படி சமாளிக்க போகிறதுன்னு தெரியலையே, காது குத்துனா இன்னும் ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அவள் ரொம்ப சமத்தாக காட்டிக்கிட்டா. கொஞ்ச நேரம்தான் அழுதா, அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் வராமல் இருந்தா. அதுக்கப்புறமேட்டு அவள் ஜாலியாக ஆகிட்டா. இன்னொரு பாப்பாவுக்கும் காது குத்துனாங்க. ஸோ அந்த பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு அவள் கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ எங்களை எல்லாம் உள்ளே வந்து உட்கார சொல்லிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி காது குத்துனாங்களே, அவங்களும் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். அவங்க வீட்டில் அந்த குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா தமிழ்னி போட்ட மாதிரியே பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருந்தாங்க. இப்போ அம்மனுக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த அபிஷேகத்தை பார்க்குற எல்லாருக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இப்போ வாங்க, எங்கள் கூட சேர்ந்து அபிஷேகத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அலங்காரம் பண்ணுறதுக்காக திரை போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க வெளியே உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்தோம். இந்த டைமில் வந்து பாப்பா என்ன ஆரம்பிச்சிட்டா, காது குத்துனதை நினச்சி நினச்சே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை அப்படியே சமாதானப்படுத்துறதுக்கு அவள் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் மித்துன் வந்து பெல் அடிக்கணும்னு சொன்னான். ஸோ அவனை தூக்கி அடிக்க வச்சுட்டு அவன் அடித்ததை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி, நானும்
அடித்தேன். அப்புறம் தமிழினி கூட பெல்லடிக்க வச்சு அவளையும் அவக்கிட்டையும் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டாங்க, அம்மன் அலங்காரம் முடிஞ்சிருச்சு, சரி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கோயில்லேயே எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பை.